ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹர்ஷஸ் ஃபேண்டசி. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஹர்ஷினி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஹியூஜ் தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பீட்ரூட் ஓட்ஸ் தோசா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 கப் ஓட்ஸ் வந்து நான் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் ரைஸ் ஃப்ளார் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணி ரெண்டையும் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பவுடராக நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா பீட்ரூட், க்யூமின் சீட்ஸ், கொஞ்சம் ஜிஞ்சர், ஒரு 2 green chili அண்ட் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ், இதையும் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு வந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தோசா பேட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நல்லா தின் பேட்டராக தான் நமக்கு வேணும். இப்போ தோசா பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் நம்ம எப்பவும் போல் தோசா வந்து ஊற்றிக்கலாம். நல்லா போத் சைட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பீட்ரூட் ஓட் தோசா ரெடி. நார்மல் தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஹெல்த்தியும் கூட. எஸ்பெஷலி வெயிட் லாஸில் இருக்கவங்க, பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.